இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பிறகும் சாத்தியமாகாத பாலின சமத்துவம். மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலான பெண்களுக்கு எந்த நேரத்திலும் பயணம் செய்யவும் வேலை செய்யவும் வாய்ப்பு கிடைக்கும்போது மட்டுமே சுதந்திரம் முழுமையான அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பிறகும் சமூகத்தில் பாலின சமத்துவம் சாத்தியமாகவில்லை என்பது சுயவிமர்சன உண்மை. அதை மாற்றக்கூடிய தலையீடுகள் தேவை. தொழிலாளர் படையில் பெண்களின் பங்களிப்பு இன்னும் குறைவாகவே உள்ளது. பொருளாதார மற்றும் சமூக தன்னிறைவை அடைய பெண் தொழிலாளர் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்காத வேலைகளை அவர்கள் அடைய வேண்டும். அதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் சமூகம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இந்தியா விடுதலை அடைந்த போது குரலற்றவர்களுக்குமான பொருளாதார விடுதலையாக அது இருக்கும் என்று பலர் நினைத்தனர். ஆனால் அதற்கான முயற்சிகள் பல இடங்களில் கைவிடப்பட்டன. முறையான அரசியல் சுதந்திரம் இயற்கையாகவே சமூக மற்றும் பொருளாதார பிளவுகளை முடிவுக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கையும் நிறைவேறவில்லை. மாறாக சமூகத்தில் உள்ள இடைவெளிகளை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது என்பதே உண்மை. பொருளாதார மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கின்றன. அச்சத்திலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் உள் அழுத்தங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும். மறுமலர்ச்சி மரபிலிருந்து அதற்கான ஆற்றலை பெற்று இந்த திசையில் நாம் புதிய முன்னேற்றங்களை காண வேண்டும். ஏழ்மை, வேலையின்மை, கல்லாமை, பாலின சமத்துவமின்மை, சமநிலையான வளர்ச்சியை நிலைநாட்ட இயலாமை போன்றவற்றை பற்றி சிந்தித்து சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும். நீங்கள் எதை பெற்றீர்கள், எதை இழந்தீர்கள், எதை பெற வேண்டும் என்று சிந்தியுங்கள். இத்தகைய சிந்தனைகள் மூலம் கொண்டாட்டங்களை பொருத்தமானதாக்க வேண்டும். ஜனநாயக அமைப்புக்குள் நின்று கொண்டே சமூகத்தில் நீடிக்கும் பாரபட்சங்களை போக்கி பலவீனமான பிரிவுகளை வலுப்படுத்தும் கொள்கைகளையும் உள்ளடக்கியுள்ளது நமது அரசமைப்பு. இதை ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகளுக்கு பிறகும் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கின்றன. விடுதலை என்பது அதன் முழுமையான பொருளில் அனைவருக்கும் கிடைக்கவில்லை. இதுபோன்ற கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் இதுவும் சிந்தனைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும். நிறைய சாதனைகளும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியும் உள்ளது உண்மைதான். இந்த திருப்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மறந்துவிடக்கூடாது. அதிகாரம் மக்களை சென்றடையும் போதுதான் ஜனநாயகம் முழுமையடைகிறது. அதற்கான வழிகளே அதிகார பரவலாக்கமும் மக்கள் பங்கேற்புடன் கூடிய திட்டமிடலும். அதிகார பரவலாக்கம் என்பது வளங்களின் உரிமை மற்றும் அதிகாரங்களில் உள்ளாட்சி அமைப்புகளின் சரியான பங்களிப்பை உறுதி செய்வது ஆகும். வெகுமக்கள் திட்டமிடல் என்பது மக்கள் விரும்பும் திட்டங்களை அவர்களே கற்பனை செய்யும் ஒரு திட்டமிடல், ஒரு வழி. திருவனந்தபுரம் நகராட்சி மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திருவனந்தபுரம் லிமிடெட் ஏற்பாடு செய்த சுதந்திரம்தான் அமிர்தம் என்கிற முழக்கத்தின் 75வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து கேரள முதல்வர் தோழர் பினராயி விஜயன் பேசியது.